Prakash, can you hear me? Am I audible? Yes, I hear you. I hear you. Yeah. Okay, I think it's clear. கொஞ்சம் நல்லா இருக்கு நினைக்கிறேன். ரைட். ஏன்னா கூகுள் மை பிஸ்னஸ் Okay. லிஸ்டிங், லோக்கல் பிஸ்னஸ் லிஸ்டிங் இது ரெண்டுமே ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம், முக்கியமாக லோக்கல் பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். அதுவும் நான் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் நேரடியாக கடையிலேயே போய் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது ஒரு வித்தியாசமான விஷயம் தான். என்ன நடந்துச்சு, எப்படி நீங்க அவங்களை அப்ரோச் பண்ணீங்க, அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க அதை சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் கடை வந்து நானே வாய் பேசுறது எனக்கு சரியா பேச தெரியல, பயந்துட்டே போனேன். ஃபர்ஸ்ட் கடை வந்து அவங்களுக்கும் என்ன தெரியல, அவங்களுக்கும் ஊர்லாம் என்ன தெரியல, அவங்களுக்கும் கூகுள் என்ன ஒரு தெரியல. ஒரு பரவாயில்ல காமிக்கலாம் எப்படி தெரிய மாட்டேங்குது. நானே நேரத்தை பேசிக்கலாம் போன கடை போனவன ஓகே சொல்லிட்டாரு, ரைட் ஹேண்ட் கடை கண்டாலும் சார். ஆனா இப்ப போன கடைக்கு கொஞ்சம் தட்டு யோசிக்காம கேமரா பார்த்து தட்டு போயிட்டேன், தட்டு போய் உள்ள போய் கேட்டேன் சார் என்ன கம்மி வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அண்ணன் சார் அண்ணன் சார் வாயிடுச்சு அண்ணன் ரேங்க் பண்ண வெப்சைட் ரேங்க் பண்ணி இருக்கேன் அப்படின்னு வாங்க உள்ள இருந்த பாருங்க உள்ள போய் பண்ணாரு. அந்த நிமிஷம் உங்களை வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கு இல்லையா, அவங்க போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு, அவங்க உங்களை வந்து உள்ள வந்து உட்காருன்னு சொல்லும்போது எப்படி இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு ஃபீல்? என்ன வித்தியாசம் நார்மலா ஓனர்ஷிப் வச்சா என்ன டிஃபரன்ஸ்ங்கற கேள்வி வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் ஓடிபி வரணும்னா பண்ண நாளுக்கு வரும் அப்படின்னு, சரி நாங்க நைட் நான் பண்ணி சொல்றேன் அடுத்து என்னென்ன வாங்கலாம் வாங்கிட்டேன் சார், பேரு என்ன என்ன விற்கிறாங்க கேட்டாங்க சார், என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க அவங்க பேரு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க. ஓ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண கிளையண்டும் டைல்ஸ் விற்கிறவங்க தான், இப்போ நீங்க மீட் பண்ண கிளையண்டும் டைல்ஸ் விற்கிறவங்க தான். ஆமா ஆமா சார். ஓகே பரவாயில்ல, நல்ல ஆர்வம் இருக்கு அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் பண்றதுல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரைட். இப்போ ஒருவேளை அந்த கோர்ஸ் படிக்காம இல்ல ஜாயின் பண்ணாமலே நீங்க ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும்? தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அதுக்கு பிறகு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி கூகுளில் தேடினா லொக்கேஷன் கிடைக்கும், இப்போ நேராக ஒரு கடை இருக்கும் அந்த கடைக்கு நேரடியாக போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கிட்ட படிக்கிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி நேரடியாக கேட்க ட்ரை பண்ணலான்ட்டு சங்கடப்பட்டுட்டு பூச்சை போட்டுக்கிட்டு பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ரெண்டாவது நாள் மூணாவது நாளே களத்தில் இறங்கிட்டீங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், அதாவது ஒரு நம்பிக்கை வந்துச்சா. இப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு இடத்த பேச போகிறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல ஒரு மரியாதை கிடைக்கிறதுங்கிற ஒரு நம்பிக்கை வருது இல்லையா, ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸு அவங்க ரிசீவ் பண்றாங்க. இப்ப ஜென்ரலா மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போய் கேட்கும்போது யோ போய் அவங்களுக்கு வேலை இல்லை நாங்களே யாவரம் உட்காந்துட்டு இருக்கோம் நீ வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அப்ரோச் பண்ண போகும்போது என்னன்னே கேட்க மாட்டாங்க, தம்பி போங்க தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அங்க மரியாதை இல்லைங்கிறதான் முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு லோக்கல் ஏசி ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி விஷயம் தேவைப்படுது நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை கிளைண்ட்டை நீங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு தேவை இருந்திருக்கு, அவங்க இதை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்காங்க, ஏதோ கூகுள்ல தேடினா வருது இருக்கே, இதை நமக்கு யார் பண்ணி கொடுப்பாங்க லோக்கல்ல அப்படின்னு, இவங்களுக்கு கூகுள்ல போய் தேடினா கிடைக்குங்கிற ஒரு அடிப்படை விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை தொழிலுக்கும் நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லோக்கல் ஏசிஓவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பிளானை போட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா ஒரு 3000 ரூபாய் வாங்குற மாதிரி பிளான் வச்சுக்கோங்க. அப்படின்னு சார் பெய்ட் சார்ஜ் வரும் அப்படின்னு
நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும், அதுக்கு நிறைய பணம் கேட்கும். நம்மகிட்ட நாலேஜ் நிறைய இருக்கும்போது நாம சொல்ற அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் போய் பேசியிருந்தேன் அப்படின்னா என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, சார் நீங்க சின்ன ஏரியா நீங்க நினைக்கிறீங்க, பல லட்சம் ரூபா போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்பவே இது நீங்க சின்ன ஏரியான்னு யோசிக்கிறேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஒரு லோக்கல் கேபிள் டிவி சேனல விசாரிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம வேணாம்னு சொல்லுவோமா? அவங்ககிட்ட விளம்பரம் போடுவோம்ல, சின்ன ஏரியான்னு விட்டு கொடுத்துருவோமா? அப்படி கிடையாது. எந்த ஏரியாவில உங்களுக்கு கஸ்டமர் வரணும், அந்த ஏரியாவிலிருந்து வர வைக்கிற அளவுக்கு விளம்பரம் நான் போட்டு தரேன், நம்ம ஊருக்கு தனியார் போடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசப்படணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துட்டு போய் பரவாயில்லப்பா இவர் ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு, இவர் சொல்றதுதான் நமக்கு ரொம்ப செட் ஆகும் அப்படிங்கிறது. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க நான் சொன்ன பிறகு போய் அப்ரோச் பண்ணி ஒரு கடையை கொண்டு போறது அதுதான் நம்பிக்கை கொடுக்கும். இப்ப பாருங்க உங்களுக்கு வந்து டெய்லி நீங்க லோக்கல் கைடு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அடுத்து லோக்கல் எஸ்ஏ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அடுத்து இப்ப வெப்சைட் கிரியேஷன் பத்தி பேச போறோம். வெப்சைட் கிரியேஷன்லாம் ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்க நீங்க எஸ்ஏ பண்றது பத்தி பேச ஆரம்பிக்கலாம், ரைட்? எஸ்ஏ பண்றது பேச ஆரம்பிக்கலாம், அப்புறம் லோக்கல் எஸ்ஏ பண்ணி கொடுக்கலாம், அப்புறம் கூகுள் ஆட்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அப்புறம் ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அப்புறம் யூடியூப் சேனல் மீண்டும் பண்ணி கொடுக்கலாம். கரெக்ட். இதெல்லாம் ஒண்ணு சேர்த்து பண்ணும்போதுதான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸா மாசத்துக்கு 20,000-30,000 ஒரு கிளைண்ட் கிட்ட வாங்க முடியும். தனித்தனியா செய்யும்போது 3,000-5,000 கரெக்ட்டுங்களா? இப்போ சொல்லுங்க இந்த கோர்ஸ் படிச்சுட்டு வேலைக்கு போறது நல்லதா சொந்தமா பண்றது நல்லதா? வீட்டுல வந்து சம்பாதிச்சுக்கலாம் சொல்றீங்களா? ஆமா சார், அங்க போயிட்டு ரூம் எடுத்து சாப்பாடு போய் தங்கி ரூம் எடுத்து தங்கி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி சாப்பாடு செலவு வச்சு அது பேசாம இனிமே நம்ம லோக்கல் கூடிய பிசினஸ்க்கு சர்வீஸ் பண்ணோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு 3,000-5,000 வாங்கி ஒரு 10 கிளைண்ட் வச்சோம்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 30,000-50,000 எடுக்க முடியல. இதுதான் என்னுடைய குறிக்கோளும் கூட. நான் ஏன் ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேருக்கு ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னா இந்த காரணம் தான், புரியுதுங்களா? இப்ப ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு பிளான் பிடிக்காம இருக்கலாம், ஐயோ நானே ஏதாச்சும் ஒரு படிப்பை வச்சுட்டு வீட்டு விட்டு எஸ்கே போய் சென்னையில போய் தங்கலாம் நினைச்சா இந்த என்ன அப்படி ஆப்போசிட்டா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. அதாவது ஒரே சிந்தனை இருக்கிறவங்கதான் கனெக்ட் ஆவாங்க, உங்களுக்கு புரியுதா? ஓ நான் ஸ்டார்டிங்ல நான் சொல்ற ஐடியா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க தெரிச்சு ஓடிப்பீங்க, ஐயோ இவர்கிட்ட போய் எனக்கு கூட கேக்குறது அப்படின்ட்டு. நான் கருத்து புரியுதுங்களா? உங்க ஸ்டார்டிங்லயே அது பிடிக்காதுன்னா நீங்க ஃபர்தரா கனெக்ட் ஆயிருக்க மாட்டீங்க, ஒரு 10-15 கால் பண்ணி திரும்ப வந்து இங்க இனிஷியேட் பண்ணிக்க மாட்டீங்க. அப்ப நம்ம ரெண்டோட சிந்தனை வந்து சரியான ட்ராக்ல போனா மட்டும்தான் அந்த ஒரு அசோசியேஷன்ங்கிறது ஒண்ணு நடக்கும். இல்லைன்னா அது நடக்காது, அது ஸ்டார்டிங்லயே பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் இப்படி போயிருக்காங்க, அவங்களை பத்தி நம்ம கவலைப்பட போறோம். ஒரே மாதிரி ஐடியா இருக்கவங்க தான் ஹைலைட் ஆன விஷயம், ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றது, ஒரு கார் கூட இருக்கு, ரோல்ஸ் ராய்ஸ் ஒரு கார். ரோல்ஸ்ங்கிற வேற ஆளு, ராய்ஸ்ங்கிறது வேற ஆளு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் ரோல்ஸ்ங்கிறவர் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் விற்கிறவர், ராய்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய இரும்பு வியாபாரம் பண்றோம். பழைய இரும்பு வியாபாரம் பண்ற ஒருத்தரும் செகண்ட் ஹேண்ட் கார் விற்கக்கூடிய ஒருத்தரும் ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இரும்பால உருவாகின பொருள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்படி ஸ்ட்ராங்கான பொருளை வச்சு நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் சேவை செய்யணுங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கார்ல நிறைய ஆக்சிடென்ட் ஆகி செத்துக்கிட்டு இருக்காங்க, சோ ஆக்சிடென்ட் ஆனாலுமே சாகாத மாதிரி ஒரு கார் வேணுங்கிற மாதிரி இன்னொருத்தருடைய பொருள்.
ரெண்டுமே பப்ளிக்கு ஒரு சர்வீஸ் மேன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துதான் பழைய இரும்பையும் காரையும் கம்பைன் பண்ணி ரோல்ஸ் ராய்ஸ் சொல்லி தி ராயல் கார் சேஃப்டியா உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரே மாதிரி சிந்தனை இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கனெக்ட் ஆகும் போதுதான் உடல் விஷயங்கள் வெளியே வருதுங்கிறது முக்கியம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் லோக்கலைஸ் யூவை பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணதுக்கு. அந்த கான்ஃபிடென்ட்டோட லெவல் கூடுனது உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? நம்ம ஏதோ படிச்சோம் அதை செயல்முறைப்படுத்துறோங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுதா? வண்டர்ஃபுல் பிரகாஷ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆசம் அகைன். சோ வி வில் கண்டினியூ.